மிளகாய் பொறுத்தளவு வந்து கலர் பார்த்து வாங்கக்கூடாது. ரெண்டாவது வந்து காரமும் பார்க்க கூடாது. கடையில் வாங்குறப்ப கருப்பா இருக்கு சார், அது வந்து சுடுதண்ணி போட்டு அவிச்சிருவாங்க. அல்லது வந்து நம்ம தலைக்கு டை அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவுடர் இருக்கு, கெமிக்கல் பவுடர். அதை மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கருப்பு கலர்ல வரும். பெருங்காயங்களா? பெருங்காயங்களா? ஆனால் வேற மாதிரி இருக்கு. தூளா என்னன்னா, இப்போ இதில் வந்து மைதா வந்து 17% மைதா போடுவாங்க. நம்ம பிராண்டட் எல்லாமே 17% மைதா. இது மைதா இல்லாமல் கோதுமை போட்டு எடுக்கிறதுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இந்த குச்சி குச்சியாக இருக்க ஜீரகம் நீங்கள் எங்கே இருந்தாலும் தைரியமாக வாங்கிடலாம். ஓ, இது வந்து காம்போட, காம்போட இருக்கிறது. காம்பை எடுத்துட்டு உங்களுக்கு வெறும் அரிசி ஜீரகமாக கொடுத்தாங்கனால் அந்த ஜீரகத்தில் சோம்பு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆயில் எடுத்த கிராம் இருக்கு, ஆயில் எடுக்காத கிராம் இருக்கு. இது ஆயில் எடுத்தது. ஓ, எதனால ஆயில் எடுத்துட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடுமா? டேஸ்ட் இல்லைண்ணா, இப்போ வந்து கிராம்பை விட கிராம் ஆயில் ரேட் அதிகம். என்ன எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் குறையும். இதுல வந்து நமக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இது கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் கிடைக்காது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் கொல்லிமலை சிறப்புகள் அப்படின்ற நிறைய எபிசோடு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கொல்லிமலை அப்படின்னாலே நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது இங்கே இருக்கக்கூடிய அஞ்சரப்பெட்டி பொருட்கள் ஜாமான்கள், அதாவது த ஸ்பைசஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது. இதுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையில் இது சார்ந்த கடைகள் நிறையாவே இருக்கும், சந்தைகள்லாம் இருக்கும். நண்பர் ஒருவர் இங்கே வந்து கொல்லிமலை இயற்கை அங்காடி அப்படின்ற ஒரு கடையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அவங்க ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸாக அவங்க வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அங்கே அவங்கள்ட்ட என்னென்ன பொருள் இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபிசோடில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஆ, வணக்கண்ணா. இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு செட்டு பேக் வந்து போட்டிருக்காங்க, அதாவது 1 kg செட் அப்படிங்கிறது 1250, 1/2 kg 630, 1/2 கிலோ 320. ஆனால் அந்த 1 kgனா என்னென்ன வரும்? அதில் மிளகு 1 கிலோ, ஜீரகம் 1 கிலோ, சோம்பு 1 கிலோ, கடுகு 1 கிலோ, வெந்தயம் 1 கிலோ, 5 பொருள் சேர்ந்ததும் 5 பொருள். இதே வந்து 1/2 கிலோவும் வாங்கிக்கலாம், 1/2 கிலோவும் வாங்கிக்கலாம். சரிங்க, இதில் வந்து விட்டு போகிற பொருள்னா எதுங்க? இந்த 5 பொருளை தவிர்த்து வேறு எதாவது எல்லாம் தேவைப்படுங்க. என்னென்ன இல்லை அதில்? அதை பார்த்தீங்கன்னா இல்லைன்ற ஐட்டம் பார்த்தீங்கன்னா மல்லி இல்லை, கசகசா இல்லை, மிளகா இல்லை. இந்த ஐட்டம் மட்டும்தான் அந்த அஞ்சரை பெட்டி ஐட்டத்தில் இல்லாத ஐட்டம். அதுவும் வேணும் அப்படின்னா மிளகு வந்து குறைச்சிக்கலாம். இப்போ 1/2 கிலோ செட்டுக்கு 1/2 கிலோ மிளகு போடுறோம் இல்லையா, அதை 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு மீதி அந்த மல்லியும் கசகசாவும் சேர்த்து போட்டுன்னா போட்டு கொடுக்கணும். சரிங்க, எப்படிங்க குவாலிட்டி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது இருக்குங்களா? உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு மிளகை பொறுத்தளவு வந்து கலர் பார்த்து வாங்கக்கூடாது. ரெண்டாவது வந்து காரமும் பார்க்கக்கூடாது மிளகுல. மிளகுல எதனால அப்படி? மிளகு மிளகுங்கிறது கலர் நம்ம கடையில் வாங்குறப்ப கருப்பா இருக்கு சார். அது வந்து சுடுதண்ணி போட்டு அவிச்சிருவாங்க. அல்லது வந்து நம்ம தலைக்கு டை அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவுடர் இருக்கு, கெமிக்கல் பவுடர். அதை மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கருப்பு கலர்ல வரும். சரிங்க, இப்போ பார்த்தா ஒரு கருப்பு இருக்கு, கொஞ்சம் வெள்ளை இருக்கு. ஸோ இதில் இது வந்து அப்படியே இப்போ மரத்துல இருந்து எடுக்கிறதுங்க இல்லைங்களா? வெள்ளை இருக்கு இல்லையா, அதுதான் இது. இந்த வெள்ளை வந்து தனியாக எடுத்தாங்க, ஒயிட் பெப்பர்னு சொல்லுவாங்க, வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தனி ரேட், இது வந்து 900 ரூபாய் போகுது கேஜி. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இது வந்து தனியாக பழம் மட்டும் தனியாக எடுத்துருவோம், எடுக்க முடியாததை இப்படியே விட்டுருவோம். நம்ம கீழே வரப்ப அவங்க வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெள்ளையை தனியாக எடுத்து அவங்க தனி மார்க்கெட் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு கீழே வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை இல்லாமல் இருக்கிறது காரணம் வெள்ளையை அவங்க வந்து தனியாக பிரிச்சு. ஆனால் ஒரிஜினல் கலர்னா இதுதான், இதுதான் ஒரிஜினல் கலர். ஸோ இதே வந்து இன்னும் டார்க்காக இருக்குன்னு அது மாதிரி வராது. வராது எங்க? நேச்சுரலாக வராது, ஆர்டிஃபிஷியலாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க, மிளகு பொறுத்தவரைக்கும் அப்படி. அப்புறம் இந்த கடுகு, இந்த ஜீரகம்லாம் இருக்கு, அது எப்படிங்க அதை நம்ம ஒரு பாக்குறது? இப்போ நம்ம ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே விளைச்சல் கிடையாது, நமக்கு வெளியிருந்தது உஞ்சான்ற ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, இங்கிருந்து மிளகுலோடோ மற்ற அரிசியிலோடோ பயிரிலோடோ இங்கிருந்து லாரியில் ஏற்றினாங்கன்னா ரிட்டன் நமக்கு கொண்டு வந்து அங்கே ஹோல்சேலில் வாங்கி இங்கே கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க, அப்படி பாக்குறப்ப இதெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது குவாலிட்டி இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இந்த குச்சி குச்சியா இருக்க ஜீரகம் நீங்க எங்க இருந்தாலும் தைரியமா வாங்கிடலாம். ஓ, இது வந்து காம்போட, காம்போட இருக்குது. காம்பை எடுத்துட்டு உங்களுக்கு வெறும் அரிசி ஜீரகமா கொடுத்தாங்கனால் அந்த ஜீரகத்துல சோம்பு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓ, சோம்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. சோம்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்க, சோம்புல வந்து சரியா விளையாதது வந்து அதுல மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம ரசம் வைக்கிறப்ப ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்க, ஓகே. உங்களுக்கு அந்த ஜீரக ஸ்மெல் கிடைக்காது. சரி, அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. கடுகு பொறுத்த வரைக்கும் எப்படி பாருங்க, கடுகு நார்மல் தாங்கண்ணா. ஒண்ணு, இது வந்து எண்ணெய் அரைக்கிறதுக்காக வாங்குற கடுகு, சிக்கன் அரைப்பாங்க கடுகு எண்ணெய் எடுக்கிறது, அதுக்காக இதை வாங்குவாங்க. இது நம்ம நாட்டு கடுகு, இது நார்மலா எல்லாத்துலயும் கிடைக்கிற கடுகு. சின்ன கடுகு, இது பெரிய கடுகு. பெரிய கடுகு. ஓ, சரிங்கண்ணா. இப்ப கிராம்ல வந்து ஆயில் எடுத்துருவாங்க. நம்ம டீ 2 ரகம் இருக்கு, ஆயில் எடுத்த கிராம் இருக்கு, ஆயில் எடுக்காத கிராம் இருக்கு. இது ஆயில் எடுத்தது. ஓ, எதனால ஆயில் எடுத்துட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடுமா? டேஸ்ட் இல்லைண்ணா, இப்ப வந்து கிராம்பை விட கிராம் ஆயில் ரேட் அதிகம். ஓ, அதான்
மார்க்கெட்டிங் அவ்வளோதான். எல்லா இதுலையுமே வந்து மார்க்கெட்டிங், எதுலேருந்து நம்ம எப்படி லாபம் எடுக்கலாம், எந்த 0% வேஸ்டேஜ். நிறைய ஃபேக்ட்ரியில் பார்த்துருப்பாங்க, எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து 0% வேஸ்டேஜ், எதுவுமே வெளியே போகாது. வேஸ்டேஜில் நாங்கள் என்ன ரெடி பண்ண முடியும், ஒரு பால் பண்ணை எடுத்துருமோனா அந்த அங்கே என்னமே வேஸ்டேஜ் வெளியே வராது, 0% வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லா மார்க்கெட்டிங்கும். அவனால முடிஞ்சளவு பல வேஸ்டேஜ் குறைச்சிருவாங்க. அப்போ வேஸ்டேஜ் குறைக்கணும்னா நம்ம இதே கிராம்பு கொடுக்குறோம், இது எண்ணெய் எடுக்காம கொடுக்குறோம், அதை எண்ணெய் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றப்ப நமக்கு எண்ணெய் லாபம் தான், கிராமும் லாபம் தான், ரெண்டு லாபம் இருக்கு இல்லையா அதில். அந்த இதனால நம்ம வந்து நமக்கு தான் இதுல எண்ணெய் எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் குறையும். இதுல வந்து நமக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து இது கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் கிடைக்காது, இதுல இருக்க என்ன சத்து நமக்கு கிடைக்காது. ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டாங்க, இது வெறும் சக்கரை. சரிங்கண்ணா, இப்ப கடையில இருக்கிறது எண்ணெய் எடுத்ததுங்களா எடுக்காது? எண்ணெய் எடுத்ததும், லோக்கல் இந்தியன் மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து எண்ணெய் எடுத்ததான் மார்க்கெட் பண்ணுவோம். அப்ப நம்ம வந்து கிராம்பு அது சாப்பிடுறதுல அதிகமா யூஸ் பண்ண கார்பரேட்டோடய வேலை. இது வந்து சாதாரண மிஷின் போட முடியாது, இது மிஷின் பண்ணணும் ஒரு 3 கோடி ரூபாய் போட்டா தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மிஷின் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, என்ன எடுக்கிற மிஷின் கேரளாவில் மட்டும்தான் இருக்கு. இந்த கிராம்பு கேரளாவில் இருந்து வந்த கிராம்பு. சரிங்க, இது நம்ம கொல்லிமலை கிராம்பு விளைஞ்சு இன்னும் வெளியே போகாம இருக்கு. இது வந்து என்ன எடுக்காது, இந்த மாதிரி ஸ்டிக்கோடயே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நேச்சுரல் தான் அப்படியே தெரியும். ஆனா எண்ணெய் எடுத்துட்டாங்கன்னா இந்த நிக்காது, இந்த குச்சி எல்லாமே உடஞ்சிரும், கலர் மாறிடும். எல்லாமே அவிச்சு எடுப்பாங்க, சுடுதண்ணில போட்டு அவிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு கலர் மாறிடும். இந்த நேச்சுரல் கலர் கிடையாது. அதே மாதிரி இதே மாதிரி கலர் வச்சிருப்பாங்க கிளையும், இதையும் எண்ணெய் எடுக்காத கிராம தானே. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இது வேற கலர்ல இருக்கும், மொட்டு வந்து வேற கலர்ல இருக்கும். இதுக்கு தனியா சாயம், இதுக்கு தனியா சாயம் அவங்களால அடிக்க முடியாது. இது வேற கலர், இது வேற கலர்ல இருந்தா அது ஒரிஜினல் கிராம்பு. ஃபுல்லா ரெட் கலர்லயே இருந்துச்சுனால சாயம் கட்டி இருக்காங்கன்னா. சரிங்க, இப்போ இது வந்து ஒரிஜினல், அது வந்து இதுங்க. அதே மாதிரி பாக்கி எல்லாம் அந்த பூவு அதெல்லாம் இங்கே விளையுதுங்களா? ஐட்டம் எல்லாமே இங்க வரதா? பட்டை எல்லாமே? ஆமா, கசகசா இங்க வரது. நம்ம இந்தியாவிலேயே கசகசா கிடையாது, வெளியே ஆப்கான்ல இருந்து தான் வந்து. ஆப்கான்ல தான். இப்போ நீங்க வந்து அந்த 5 ஐட்டம் வந்து 1250 பிளஸ் 630 320. சரிங்க, கொஞ்சம் தனித்தனியா இதனுடைய விலைய சொல்லுங்க. இப்போ கிராம்பு இல்ல, அதுல எனக்கு ஒரு 1/2 கிலோ வேணும்னா அது என்ன பிரைஸ்ங்க வருது? இப்போ வந்து 1/2 கிலோன்றப்ப நம்ம ரீட்டெயில் ரேட் தான் கொடுப்போம், அது வந்து 750 ரூபாய்க்கு இது கொடுத்துருக்கோம். இதே எனக்கு ஹோல்சேலாக நாங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கோம், இல்லை நாங்கள் வந்து பல்காக வாங்குறோம், இது எங்கள் ஊரில் கிடைக்காத ஐட்டம் அப்படின்னா அது ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்போம். அது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1200 1300 அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னமோ அந்த ரேட்டில் வந்து. சரிங்க, அது பூவுங்க, பட்டை பூ இதெல்லாம்ங்க. இது ஒவ்வொன்றும் ஒன்று, இது வந்து ரெண்டு பட்டை வச்சுருக்கீங்களா? என்னங்க அது? 3 பட்டை இருக்குது, அது இன்னொன்று முடிஞ்சிருச்சு. இது வந்து சுருள் பட்டைன்னு சொல்கிறது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலோன் பட்டன்னு ஒன்று வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி ரோல் பண்ணியிருக்கும். அது சிலோனில் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் விளையக்கூடியது, நம்ம இந்தியாவில் கிடையாது, அங்கேருந்து இம்போர்ட்டட் ஆகுது. இது சுருள் பட்டை, இது நம்ம கொல்லிமலையில் விளைச்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுப்பட்டை, நம்ம பூர்வீகமாக காலங்காலமாக நம்ம ஊரில் காட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்த பட்டை, இது ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு இருந்த பட்டை. இது நம்ம இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து வெளியிருந்து வந்தது, இந்த பர்மா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இருந்தால் நாற்று கொண்டு வந்து வச்சு நம்ம ஊரில் இப்போ வளர்த்து எடுத்துக்காரோம், இங்கே கிடைக்குது, எடுத்துட்டுருக்காங்க. இது வந்து கல்பாசின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக பலாமரம் மாமரத்தில் எடுப்பாங்க. இதே கடலோர பகுதி போனீங்கன்னா கடல் பாசின்னு எடுப்பாங்க, பாறையில் கடல்குள்ளேருந்து பாறையிலேருந்து எடுக்கிறது. இது நார்மலாக ஸ்டார் அனிஸ் அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் பெப்பர், அது மராட்டி முக்கு, இது பாதாம் பிஷன், மஞ்சள், கருஞ்சீரகம். இதெல்லாம் என்னங்க வருது ஒரு கிலோன்னு சொல்லிடுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிலோ 1500 ரூபாய் ரீட்டைல் ரேட் தான் நான் சொல்றேன். ஹோல்சேல்னா அதுக்கு ரேட் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுங்க, ரேட் கேக்குறப்ப நம்ம ரேட் ஹோல்சேல் ரேட் சொல்லிடுவோம். இது 1500 ரூபாய், இது 500 ரூபாய் சாதாப்பட்ட. கல்பாசி வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு கொடுக்கணும். இதுல பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு, 1400 ரூபாய் 1500 ரூபாய் வரையும் வரும். வேணுன்றப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுப்போம். அதாவது இந்த மர சக்க எல்லாம் எடுத்துரும். சரிங்க, இந்த மரத்துல இருந்து எடுத்த அந்த நேச்சுரல் வெறும் பூ மட்டும் பூ மட்டும் எடுத்து தரோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். இது அன்னாசி பூ வந்து இப்ப ரீட்டைல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய், ஹோல்சேல் ரேட்னா அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிரும். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மிளகு ஒயிட் பேப்பர், இது வந்து கிலோ வந்து இப்ப 900 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இது அன்னன்னைக்கு ரேட்டு திடீர்னு மார்க்கெட் ரேட் மாதிரி மாறிட்டே இருக்கும். இது மராட்டி மக்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 800 ரூபாய்க்கு போகுது, ஹோல்சேல்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரும். இது நார்மலாக எல்லாருமே கிடைக்கக்கூடியதான், பாதாம் பிஷன், வயிற்று புண்ணு, அல்சர் அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்றது. அது விராலி மஞ்சள் இப்போ 200 ரூபா போயிட்டு இருக்கு, அது மார்க்கெட் ரேட் ஏற்ற மாதிரி 130 வரையும் குறையும் ஏறும், அது கரைஞ்சிரும். சரிங்க, இப்போ எனக்கு இந்த செட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா, சீரகம் வந்து 280 ரூபாங்களா? இதில் போட்டிருக்க ப்ரைஸ் சோம்பு 200 ரூபா, கடுகு 120 ரூபா, வெந்தயம் 120 ரூபா. ஸோ இதனாலும் ஒரு ரேட்டு வந்துருச்சு. இது மாதிரி அது மாதிரி இந்த அரிசியில் நம்ம பாரம்பரிய அரிசிகள் இருக்குல்ல, அதே தான் உங்கள்கிட்ட இருக்குங்களா? இதெல்லாமே பாரம்பரிய. சரிங்க, என்னென்ன அரிசி வச்சுருக்கீங்க? மாப்பிள்ளை சம்பா. இது மாப்பிள்ளை சம்பா, இது எவ்வளோங்க கிலோ? 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஹோல்சேலாக எடுக்கிறப்ப உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தருவோம். சரிங்க, இது கருப்பு கவுனியா? கருட கவுனி.
கருட கவுனி கருப்பு கவுனில மூணு ரகம் வரும். சரிங்க, யானை கவுனி ஒன்னு, கருப்பு கவுனி ஒன்னு, கருட கவுனி ஒன்னு. நம்ம இருக்கிறது கருட கவுனி இருக்கு. ஓ, இது வந்து கருட கவுனி. மலைப்பகுதியில வந்து யானை கவுனி வராது, அடிவாரம் யானை கவுனி. கருப்பு கவுனின்றது வந்து நார்மலா நம்ம தஞ்சாவூர் லைன்ல கருப்பு கவுனி அதிகம் பார்க்கும். சரிங்க, அதுமே யானை கவுனி அடிவாரத்துல மட்டும்தான் இருக்கும், கருட கவுனி மட்டும்தான் மலை உச்சியில போடுவாங்க. சரி, அதனாலதான் இது பேர் கருட. இந்த மூணுல ஏதாவது ஸ்பெஷல்னா எதுங்க, எது பெஸ்ட் சொல்லலாம்? பெஸ்ட்னா மூங்கில பழமொழி வந்து மேட்டாங்காட்டு விளைச்சல் அந்த மாதிரி வந்து இது மலைப்பகுதியில விளையக்கூடியது. மானாவரி விளைச்சல், தண்ணி கட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, போட்டு விடுவாங்க. ஒரு 6 மாசம் 7 மாசத்துல அறுவடை பண்ணுவாங்க. இது என்ன விலங்கு? இது இது 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஹோல்சேல்னா ரேட் கம்மியாக வரும், ரேட்டு கம்மியாக வரும். இது நல்ல குவாலிட்டி, குவாலிட்டி. ஓகேங்க, ஓகேங்க. அடுத்து இது என்ன அரிசிங்க? அது மூங்கில் அரிசின்னு சொல்லுவோம். 42 வருஷத்துக்கு ஒரு முறை வர அரிசி, மூங்கில் அரிசி. ஆமாம், விவசாயம் நம்ம இந்தியாவில் விவசாயம் பண்ணாத ஒரே ரைஸ் வந்து அந்த ரைஸ் மட்டும்தான். மூங்கிலிருந்து வர்றதான், இயற்கையாக வரக்கூடிய ரைஸ் தான். ஒரு மூங்கில் மரம் ஆயில் முடியிறப்ப 42 வருஷத்துல ஆயில் முடியுதுன்னா, அந்த ஆயில் முடியிறப்ப அந்த அரிசி வந்ததுக்கப்புறம் அந்த ஆயில் முடிஞ்சு போயிடும், மரம் பட்டு போயிடும். சரிங்க, இது வந்து அதோட வெறும் விதை. இதெல்லாம் வந்து உமியோட இருக்கும், நீங்க கிளியர் பண்ணி. சரிங்க, இந்த கை கூத்தல் அந்த மெத்தடுங்களா? முடிஞ்சிருச்சு. சிகப்பரிசி இருக்கு, சிகப்பரிசி இருக்கு. செம்மண் துவரை மண் கட்டி உடைத்த முறை, இது என்ன? இது இது கிராமத்து பக்கம் பாத்தீங்கன்னா மண் கட்டி ஊற வைப்பாங்க, ஒரு நாள் செம்மண் போட்டு பெரட்டி ஊற வச்சிருவாங்க, ரெண்டாவது நாள் வந்து எடுத்து உடைப்பாங்க. அது எதுக்காக அப்படி உடைக்கிறதுனா, மிஷின்ல ஹீட் பண்ணாம சூரிய வெளிச்சத்துல வந்து ஹீட் பண்ணுவாங்க, கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வராது, டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பாத்திரத்துல செய்யறப்ப உங்களுக்கு அந்த மண்பான ஃபிளேவர் கிடைக்கும். அப்படின்னால மிஷின் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிராம மக்கள் இதை பயன்படுத்தி திருவையில போட்டு திருகுல போட்டு உடைச்சாங்க. இப்ப திருகு இல்லாதனால மிஷின்லயே கொடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நீங்க வந்து இதை வந்து செம்மண் பழைய மெத்தட்ல மொளை கட்டி மிஷின்ல கொடுத்து கள்ளப்பருப்பு நார்மல். ஏங்க, இந்த பக்கம் வந்து ஏலக்காய் அதிகங்களா? இருக்கு, புளிமலையில ஏகருக்கு ஏலக்காய் விளையுது. இப்போ நம்ம டோக்கன் வாங்கினோம் இல்லையா? ஆமாங்க. அதுலேயே ரைட் சைட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்கு. தோட்டம் என்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் என்னுடைய தோட்டம், உங்களோட தோட்டம் இருக்கு, ஏலக்காய் தோட்டம் இருக்கு. இந்த இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களோட இருக்கு, மிளகு இருக்கு, இது மூணும் இப்போ என்னோட தோட்டத்தில், உங்களோட தோட்டத்தில். ஏலக்காய் என்ன ப்ரைஸுங்க வருது? ஏலக்காய் வந்து நம்பர் தாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சைஸ் வேரியாக தான் ரேட் போகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலாக எடுக்கிறப்ப 900 ரூபாய் போவோம், ரீட்டெயிலில் அதுக்கேற்ற மாதிரி ரேட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் போல்டு, அதில் வந்து நம்பர் வரையே பிரிப்பாங்க, 8, 6, 7, 12 வரையும் அந்த பிரிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரேட் போகுது. இது வந்து இது வந்து 1500 ரூபாய் வரையும் போயிட்டு இருக்கு, ஹோல்சேல்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிடும். சரிங்க, இப்போ கிராம்பெல்லாம் எப்படின்னு சொன்னீங்க, எப்படி தரம் பார்க்கறதுன்னு? ஏலக்காயில் நம்ம எப்படிங்க நீங்கள் சொல்றீங்க, இப்போ 1, 2 எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும். இப்போ இந்த ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை. ஆமாம், இதில் வந்து நம்பர் கொடுப்பாங்க, 10 நம்பர்னு சொல்லிட்டு நம்பர் வந்துடும். ஜல்லடையிலேயே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஜல்லடையில் மொத்தமாக பொறிக்கிறப்ப போட்டுருவாங்க, இந்த மாதிரி போட்டு சலிப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிரேட் பண்ணுறது இப்படி தான் கிரேட் பண்ணுவாங்க. கிரேட் பண்ணுறப்ப பெருசு எல்லாமே மேலே நின்றும், சின்னது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஜல்லடை இருக்கும், 6 நம்பர் 7 நம்பர்னு, அந்த ஜல்லடையில் போட்டு கிரேட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நமக்கு தேவையான சைஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஓகே. அதில் வந்து பெருசாக இருக்கிறது நம்பர் 1, நம்பர் 1, அதாவது 12 நம்பர். 12 மேலே ஏலக்காவில் நம்பர் கிடையாது, 12 வந்து ரேர் கிடைக்கிறது. சரிங்க, இப்போ நீங்கள் காமிக்கிறது 12ங்களா? இந்த 8 ஒரு விதை உள்ள இந்த மாதிரி உடச்சு பாக்குறோன்னு வச்சுங்க, இந்த மாதிரி விதை இருக்கு இல்லையா, இந்த விதைக்கேத்ததான் ரேட்டு. ஃபாரின் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப அவங்க குவாலிட்டி செக் பண்றது பாத்தீங்கன்னா விதை தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 விதை 9 விதை இருக்கும். இதுலயே 12 நம்பர் ஏலக்காய் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 விதைக்கு மேல இருக்கும். அப்படி இருந்தாலும் அது குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. ஆமா, ஓகே, ஓகே, ஓகே. விதைக்கேத்த மாதிரிதான் ரேட் மாறும். இப்போ சின்ன ரொம்ப சின்னதா ஆச்சுன்னா விதை கம்மியாச்சு, அது ரொம்ப குவாலிட்டி.
நமக்கு புரியணுமே சொல்லணும்னா அது பிஞ்சு பிஞ்சு. ஆமாம், குவாலிட்டி செக் பண்ணுறான்னு பார்த்தாங்கன்னா இது விலையில, இது வேஸ்ட்டு, தூக்கி அடுத்த கிரேடுக்கு பின்னாடி போட்டுருவாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. பெருங்காயங்களா? பெருங்காயங்களா? ஆனால் வேறு மாதிரி இருக்குது தூளாக கட்டியாக. என்னென்னா இப்போ இதில் வந்து மைதா வந்து 17% மைதா போடுவாங்க. நம்ம பிராண்டட் எல்லாமே 17% மைதா. இது மைதா இல்லாமல் கோதுமை போட்டு எடுக்கிறதுங்க. ஓகேங்க. பொதுவாக பெருங்காயம் வந்து மரத்துலேருந்து வருதுங்களா? மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பால். ஓகே ஓகே. இது எவ்வளோங்க? இது 100 கிராம் 120. இது கருவிடுங்களா? ஆமாம். உங்கள் கடையில் வந்து இப்போ இந்த அஞ்சரைப்பட்டி ஐட்டமும் இருக்குது. இதுவும் அஞ்சரைப்பட்டியில் வர்றது தானுங்க? ஆமாம் ஆமாம். கருவிடங்கிறது நம்ம வெங்காயம் அஞ்சரைப்பட்டின்றப்ப நம்ம முக்கியமான இந்த 5 ஐட்டம் சொல்லிடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அஞ்சரைப்பட்டிலாம் கிட்டத்தட்ட 60-70 பொருள் வைக்கிறவளவெல்லாம் பாக்ஸ் ரெடி பண்ணி இருந்தாங்க. இப்போ வந்து அதில் முக்கியமானது எதுவோ அது மட்டும் தான். அஞ்சரைப்பட்டி குறைஞ்சிட்டே வந்து 5 பொருள் வர அளவுக்கு அஞ்சரைப்பட்டி வந்துருச்சு. இது என்னதுங்க? அது பீன்ஸ் வகை. பீன்ஸ் வகை. இது ஒரு பீன்ஸ், இது ஒரு பீன்ஸ்ங்களா? இந்த பக்கம் பயிர் வகையா வச்சிருக்கீங்க? ஆமா, பயிர் வகை. ஓகே. இது வந்து வெள்ளை உளுந்து. இதெல்லாம் நம்ம கொல்லிமலை ஸ்பெஷல். இது வந்து பாத்தீங்கன்னா முடநீக்கி கிழங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? முடநீக்கி கிழங்கு. இந்த கிழங்கு. ஓ, பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோரக்கர் சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல கசாயமா ரெடி பண்ணி சித்தாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கைகால் மூட்டு வலி இருக்கவங்களுக்காக கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நாளடைவில் வந்து என்னன்னா சூப் மெத்தட்ல நம்ம கொடுத்துட்டோம். சீவுனீங்கன்னா இப்படி இஞ்சி மாதிரி வரும். சீவி தட்டி போட்டீங்கன்னா சூப்புக்கு வேணா சாப்பிட்டு பாருங்க. இது வந்து நம்ம கொல்லிமலை ஸ்பெஷல். ஊட்டிக்கு போனால் வர்க்கின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கொல்லிமலைக்கு வந்தால் இந்த சூப்புன்ற அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆயிருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே போயிட்டு மேலே கொல்லிமலை போயிட்டு வந்தோம்பா அப்படின்னா சூப் சாப்பிட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம குவஸ்டின் மார்க் வர அளவுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அதேமாதிரி கேட்லாக்காக கொடுக்குறோம். இந்த பவுடரில் வந்து நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம், நீங்கள் எப்படி செய்யணும், திரும்பி வேணும்னா காண்டாக்ட் பண்ணால் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு பார்சல் அனுப்புகிற வசதி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டுக்கலாம், எல்லா இதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க. பொதுவாக இந்த மாதிரி சித்த இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது 48 நாள் அப்படிலாம் ஒரு முறை சொல்லுவாங்க. அது மண்டலம். ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. இது எப்படிங்க? இப்போ ஒரு தடவை சூப்பு குடிச்சுட்டா சரியாகாது இல்லை? அதாவது என்னன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிச்ச ரைஸுமே அப்படி தான். நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டா டேஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி தான். ஒரு ஹாஸ்பிட்டலே போகிறீங்க, ஒரு மருந்து டேப்லெட் தராங்கன்னா ஒரு வேலைக்குன்னு தரமாட்டாங்க. ஒரு 2 வேளை 3 வேளையாச்சும் போடுங்க அப்படின்ற மாதிரி தருவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சூப் என்னன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. அதனால தான் நான் பார்சல் வசதி வச்சுருக்கோம். நீங்கள் அதேமாதிரி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கக்கூடியது இங்கிலீஷ் மெடிசனுக்கும் நம்ம சித்தாக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அது செயின் லிங்க். நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா பின்னாடியே தான் போய் ஆகணும். சுகருக்கு ஒரு டேப்லெட் எடுத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டேப்லெட். ஒரு தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு டேப்லெட் எடுத்திங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அந்த டேப்லெட். ஆனால் சித்தாவில் வந்து அப்படி கிடையாது. வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த மண்டலம் அதுக்கு தான் பிரிக்கிறது. 48, 24 அரை மண்டலம் ஒரு மண்டலம் பிரிப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேணுன்றப்ப எடுத்துக்கலாம், வேணான்றப்ப விட்டுறலாம். அதுதான் சித்தாவோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்க ஓகேங்க ஓகே. சரிங்களா? சித்தாவுக்கும் ஆங்கில மருந்துக்கும் உள்ள வித்தியாசமே இது ஒன்று மட்டும். சரிங்க. இப்போ நான் வாங்கிட்டு போயிட்டு சரியாக போயிடுச்சுன்னா நீங்கள் கூறிய அனுப்பி கால் பண்ணால் சர்வீஸ் இருக்குது. இது நான் மட்டும் கிடையாது, நம்ம கொல்லிமலையில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், யூடியூப்பில் இருக்கும். இந்த கிழங்கு பேர் அடிச்சினாவே இதோடைய மருத்துவ குணம் எல்லாமே வந்துடும். இது ஆர்டிக்கலாகவே இருக்குது, நிறையா ரிசர்ச் பண்ணி இதோடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதோடைய ரிப்போர்ட் இன்னும் இருக்குது. கலெக்டர் வந்து சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தப்ப அவர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ரிசர்ச் காமிச்சு இதோடைய ரிப்போர்ட் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னா ஹில்ஸில் இந்த அளவுக்கு இது ஃபேமஸ் ஆகிறப்ப இது எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணதில் ஓகே தரலாம் அப்படின்னு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. சரிங்க. இது என்ன பேர் சொன்னீங்க? முடநீக்கி கிழங்கு. முடநீக்கி கிழங்கு. அதே மாதிரி இங்கே சாம்பிராணி இங்கே உள்ளதுங்களா வெளியில் வர நம்மளாம் எடுக்கிறது தான் ஒட்டிட்டு பால் வடியும். முருங்கை பிஷன் மாதிரியே இருக்கும். அதை எடுத்து கூட இது ரெண்டுமே பிஷன் தான். இது ஒரு பிஷன், இது ஒரு பிஷன். இது ரெண்டும் சேர்ந்து செய்யறதுதான் இது. இயற்கையாவே கற்றாழை ஷாம்பு, ஆலோவேரா, இதுவும் இது சின்ன சைஸ். கெமிக்கல் இல்லாமல் எல்லாமே 0% கெமிக்கல் இல்லாமல் ரெடி பண்ணி தரோம். இது எல்லாமே 0%.
இது வந்து உங்களுடைய ஓன் இதுங்களா? நீங்க இப்ப உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் மூலிகை சூப் பொடி. இத நம்ம என்ன பண்ணனும், வீட்டுக்கு எடுத்து போயிடு செய்முறை இந்த மாதிரி கேட்டலாக் கொண்டு கையில கொடுத்துறோம். நீங்க எப்படி செய்யணும், தண்ணீர்ல 2 ஸ்பூன் பொடி போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு சின்னங்க தட்டி போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சா சூப் ரெடி. சரிங்க, அப்படி சந்தேகம் இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோ. சரிங்க, இப்போ நான் வந்து ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி 2-3 வேளை குடிக்கணுமா, ஒரு வேளை குடிக்கணுமா? அதாவது நம்ம சூப் பொறுத்த அளவு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க 2 நாள் வச்சுக்கலாம். ஓ, நம்ம நார்மலா எங்க நீங்க செஞ்சாலும் 2 நாள் சூப் வச்சுக்கோ, சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ ஆபீஸ் போறவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளாஸ்க்ல குடியும் ஊத்தி வச்சுக்கலாம், டீ காஃபி பதிலாக சாப்பிட்டுக்கலாம். இல்ல வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்டுல ரெடி பண்ண குழந்தைங்க சாப்பிடுறாங்க, சண்டே வீட்டுல ஃப்ரீயா தான் இருப்போம், அந்த டைம்ல கூட நீங்க செஞ்சு சாப்பிட்டு. இது என்னங்க, என்னமோ ஒரு காய், யானை கலச்சி. மிளகாய் யானை கலச்சி காயின்னு சொல்லுவாங்க. முழங்கால் வலி மூட்டு வலிக்காக இதை உடச்சிங்கன்னா உள்ள பருப்பு மாதிரி இருக்கும், அதை வந்து போட்டு எண்ணெயில காய வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து முழங்கால் வலி மூட்டு வலிக்காக தேய்க்கக்கூடிய. சரிங்க, இதை வந்து நீங்க அந்த மாதிரி தயலமா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, இதுல நம்ம போட்டிருக்கோம். ஓ, அதுதான் இது. இப்போ வேணும்னா இந்த காயை வாங்கிக்கலாம், ரா மெட்டீரியலாகவும் வச்சிருக்கோம், இதான் வச்சிருக்கோம். இப்போ கிழங்கு வேணும்னா கிழங்காவும் கொடுத்துருவோம், பவுடர் மெத்தடில் கொடுத்துருங்கன்னா நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கனால பவுடர் மெத்தட் அந்த மாதிரி எல்லாம் எதுக்கும் யூஸ் பண்ணலாம். நெய்யோ எண்ணெயை ஊற்றி இந்த பொடியை லேசாக தூக்கி விட்டு அப்படியே சாப்பிட்டு ஓடிடலாம். இந்த இது பழமா, இந்த இதை எடுத்துட்டு போனா கிழங்கு எடுத்துட்டு போனாமா, அதை எப்படிங்க போனா இதை சீவி உள்ளுக்கு இஞ்சி மாதிரி இருக்குல்லங்க, அது கொஞ்சமா நச்சு போடணும். சரிங்க, நசுக்கி போட்டு நம்ம ஆட்டு கலசு போய்க்கிறோம்ல அது மாதிரிதான் வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த வெள்ளை இறக்குறத எடுத்து அந்த சட்டியில அப்படியே லேசாக வதக்கி வடச்சட்டியில வதக்கிட்டு சட்னி, நம்ம புதினா சட்னி இதெல்லாம் இருக்கும், அது மாதிரி சட்னி இருக்கலாம். சரிங்க, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஆமா, ஃபோன் பண்ணாக்கா நீங்கள் வந்து அனுப்புவீங்களா? புரியுது, இங்கேருந்து என்ன ஊராக இருந்தாலும் அனுப்புவீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு பார்சல் போகக்கூடியது, இன்னும் உள்ள பேக்கிங்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆர்டர் எடுத்துரும், வீக்லி ஒன்ஸ் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பார்சல் அனுப்புகிறோம். இங்கே வந்து பார்சல் வசதி கிடையாது, நாமக்கல் போய் தான் பார்சல் அனுப்பணும். நீங்கள் வீக் ஃபுல்லாகவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம், ஆனால் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இங்கேருந்து நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பொருள் வேணும் அல்லது உங்களுக்கு தெரியல என்ன பொருள் இருக்குது அப்படின்றனால ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அமைச்சா எங்கள் லிஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். உங்கள் ஏரியாவுக்கும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டான பொருள் நம்மகிட்ட இருக்குன்றது நீங்கள் ஆர்டர் போட்டுருந்தீங்கன்னா நாங்களும் கூப்பிட்டு அக்கௌண்ட் நம்பர் மற்ற டீட்டெயிலாமே சொல்லிடுவோம், எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிடுவோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக பார்சல் சர்வீஸ் இருக்குது. அதிகபட்சம் இப்போ வந்து அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் வரையும் கொடுத்துருவோம். சரிங்க, இப்போ ஒரு சிலர் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ரொம்ப தரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, போக போக அப்படி இருக்கும். நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் தான் இதை பண்ணுறீங்களா, அப்பா காலத்துலேயும் பண்ணுறீங்க? அது அதுதான் என்னென்னா நம்ம இதை மூணாவது தலைமுறை பண்ணிட்டு இருக்கோம், தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்போ நான் அடுத்து என் பையன் ரெடி ஆகிட்டு இருக்கோம். மூணாவது தலைமுறை பண்ணோம், நம்ம வீடே இதுதான். நமக்கு வந்து புது கஸ்டமர் முக்கியம் கிடையாது, ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்காக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் கடைங்க இருந்தாலும் போகிற வழியில் கடைங்க இருந்தாலும் நம்மளை தேடி இங்கே வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க. அதை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமரை பார்க்கறது கிடையாது, ஃபேமிலி நண்பர்கள் மாதிரி. இப்போ திடீர்னு நாங்கள் வெளியூர் போகிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் அங்கே இருக்க நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க இங்கே வரப்போ எதாக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ரூம் அவைலபிளாக இருக்குமா, சாப்பாடு எங்கே சாப்பிட்லாம், ஃபால்ஸில் வா, தண்ணி வருதா, கிளைமேட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஹெல்ப் நாங்கள் நிறைய பண்ணுறதுனால நமக்கு நல்லா ஃபாலோ போயிட்டுருக்கு. கொரியர் சர்வீஸ் நல்லா போகிறது காரணமே பொருள் நல்லா கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட ஒன்ஸ் ஒரு டைம் கொரியரில் வாங்குறவங்க அதிகம் இல்லை, ரெகுலராக வாங்குறவங்க. இப்போ வீட்டில் நீங்கள் கேட்டுட்டு போகிறீங்க, வீட்டில் அம்மாக்கோ அல்லது அக்காவுக்கோ யாருக்கோ பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க வந்து மாதம் மாதம் மளிகை ஜாமானம் என்ன வேணும் அப்படின்றத நம்மகிட்ட டைரெக்டாக உங்களே கேட்க மாட்டாங்க, டைரெக்டாக நம்ம கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு மாதம் மாதம் ஜாமான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பண்ணி அப்படி அனுப்பணும்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா ஏதாவது நம்பர் இருக்குங்களா? அந்த நம்பர் தான் சொல்லுங்க, 9751511504. சரிங்க, தமிழில் சொல்லணும்னா 97-51-51-15-04. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம், ஒரு மெசேஜ் போட்டால் கூட வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கால் பண்ணி இன்கேஸ் நாங்கள் எடுக்கலை, நாங்கள் பிஸியாக இருக்கோம் அந்த டைம்லனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, அதில் ரிப்ளை என்னமாக இருந்தாலும் ரிப்ளை. சரிங்க, இப்போ பேமெண்ட் அப்படிங்கிறது அது இப்போ தான் ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், A2Z, நீங்கள் எப்படி வேணாலும் பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, சூப்பருங்க, ரொம்ப சூப்பர். இந்த கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி பொருட்கள்லாம் என்னென்ன இது, அது எப்படி குவாலிட்டி, அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. கொல்லிமலையில் கொல்லிமலை இயற்கை அங்காடி அப்படின்ற இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கொல்லிமலை அறபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அறபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நீங்கள் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த கார் பார்க்கிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே நேரடியாக கொல்லிமலைக்கு வரும்பொழுது இங்கே நீங்கள் பார்த்து நேரடியாக வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு வந்து கொரியர் வழியாகவும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இமேல் பை பேக்கோட போட்டு கொடுத்தீங்களா பையோட? ஆமா, ஓ அதுல ஃபோன் நம்பர்லாம் இருக்கு.
நல்லா இருக்கு.